க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை எப்படி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு க்யூ அண்ட் ஏ வீடியோ, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு டேரக்டாக டெக்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இல்லைனா இதே மாதிரி வீடியோவில் உங்கள் க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நான் வந்து கொடுத்துருவேன். யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து மிஸ் அவுட் பண்ண சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேளுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே என்றாலும், ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் ஜோக்கர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து சிஎம்ஏ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய புக்ஸ் வந்து வீட்டுக்கு வரதா இருந்துச்சான், ஆனால் வந்து அவர் புக்ஸ் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. புக்ஸ் வீட்டுக்கு வராது கூட பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து புக்ஸை நாங்கள் டெலிவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து வந்துருச்சான். இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், நானும் சொல்கிறேன், முதல்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கேளுங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சிஎம்ஏ ரீஜ்னல் சாப்டரை போய் பாருங்கள். உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் பிரச்சனை இல்லை, ரீஜ்னல் கவுன்சிலே இருக்குது எங்களுக்கு, சிஎம்ஏ பவன் வந்து எக்மோரில் வந்துருக்கு, அங்கே வந்து நாங்கள் போய் கேட்டுப்போம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து சேலம்லையோ இல்லைனா வந்து வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா, அங்கே உங்களுக்கு ரீஜ்னல் சாப்டர், கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜ்னல் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே வந்துருக்கும். அங்கே வந்து நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, அவங்க நிச்சயமாக ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து தெரியும். அண்டு மெயில் போடுறது, மெயில் மறக்காமல் போட்டுருங்க, ஸ்டடி மொழி சம்மந்தமாக மெயில் வந்து மறக்காமல் போட்டுருங்க, ஓகேவா? அண்டு வேறு யாருக்காவது டெலிவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராப்ளம் தான், நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும். உங்களுக்கு டெலிவர் பண்ணாமல் வேறு டெலிவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ரீதர், அண்ட் நீங்களும் கரெக்டாக வந்து அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்ரீதர் லக்ஷ்மண் அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல ப்ரோ, யாருனாலையும் கட்ட முடியல ப்ரோ, ஏன்னா வந்து இன்னும் போர்ட்டலே ஓப்பன் பண்ணல. ஸோ கடல்லையே இல்லையா, அதனால் வந்து நிச்சயமாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணக்கப்புறமா நிச்சயமாக நான் வந்து சொல்கிறேன், நானே வீடியோ போடுறேன், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். சந்தியா அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க, ஏன் ஹாய் பிரதர், எனக்கு டவுட், பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், நான் இப்போ சிஏ பண்ணலாமா, நவம்பர் 2021 எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆக முடியுமா? சத்தியமாக முடியாதுங்க, ஏன்னா வந்து நீங்கள் சிஏ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்போஸ் சிஏ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுவும் நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு வரீங்க, டேட் அண்ட் டிப்ளமா வரீங்க, அந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 months ஆஃப் ஆர்டிகல்ஷிப் வந்து கேட்குறாங்க சிஏ இன்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால வந்து 9 months ஆஃப் ஆர்டிகல்ஷிப் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து சிஏ இன்டர் எக்ஸாம்க்கே அப்பியர் ஆக முடியும். இப்போ என்ன மாதம், ஏப்ரல் மந்த் ஆக்சுவலி ஆகுது, ஏப்ரல் இருக்க முடியாது, மே மாதம், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் நீங்கள் அடுத்த May 2020 வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிஏக்கு நீங்கள் இப்போ டேட் என்ட்ரி மூலமாக வரனால சிஎம்ஏ முடிச்சுட்டு வரவங்க, சிஎம்ஏ இன்டர் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த ரூல்ஸ் இருக்கான்னு தெரில, இல்லைன்னா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பிகாம் முடிச்சுமே டேட் என்ட்ரி மூலமாக வரவங்களுக்கு வந்து 9 months ஆஃப் சிஏ ஆர்டிகல்ஷிப் இஸ் கம்பல்சரி, அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சிஏ இன்டர் எக்ஸாமே வந்து எழுத முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுவும் இந்த ஆர்டிகல் ஷிப்லாம் நீங்கள் ஆஃப்டர் சிஏ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். 3 years ஆர்டிகல் ஷிப் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிஏக்கு ஜாயின் பண்ணணும், அப்புறமா நீங்கள் ஆர்டிகல் ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஆர்டிகல் ஷிப் 9 months ஆர்டிகல் ஷிப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தசாரதி அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய க்வெஸ்சன் நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஆர்டிகல் ஷிப் வந்து இன்டர் படிக்கிறப்போ ஆர்டிகல் ஷிப் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. எஸ், நீங்கள் ஆர்டிகல் ஷிப் பண்ணலாம், அதுக்கு லா வந்து உங்களுக்கு வந்து இடம் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் வந்து பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிகல் ஷிப் போனாலே உங்களுக்கு ஆடிட்டர் கிட்டலாம் காசே கொடுக்கவே மாட்டாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேறு லெவலில் இருக்கும். அவங்க வந்து பிகாம் முடிச்சிருக்கியா இன்டர் முடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. பிகாம் முடிச்சிருக்கணும், இன்டர் முடிச்சிருக்கணும், அப்போ தான் அவங்க ஆர்டிகல் ஷிப்கே எடுப்பாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இப்படி தான் எப்பவுமே இருப்பாங்க. பிகாம் அண்ட் இன்டர் இதான் அதிகமாக கேட்பாங்க. இது ரெண்டுமே முடிச்சிருக்கணும், இதை முடிச்சதுனால ஆர்டிகல் ஷிப்கே எடுத்துப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடிட்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் காசும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ அதனால் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இன்டர்மீடியட் நீங்கள் ஆர்டிகல் ஷிப் பண்ண நல்லது. பட் ஆனால் இன்டர் படிக்கிறப்போ ஆர்டிகல் ஷிப் பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் உங்கள் இஷ்டம், வேணா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் ஆர்டிகல் ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஜெனரலாக ஆர்டிகல் ஷிப் வந்து ஃபைனல் எக்ஸாம் எதுக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்டர் முடிச்சுட்டு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நீங்கள் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா எதுக்கு தேவையில்லாமல், ஆளே இல்லை பெல்லு, நீங்கள் இன்டர் என்ன முடிக்கல அது கூட நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இப்போயே வந்து ஆர்டிகல் ஷிப் பண்ணுறீங்க, அதான் பேசிக்கான பாயிண்ட்டு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து சான்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நான் சிஎம்ஏ இன்டர் குரூப் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ June 2021 குரூப் டூ எழுத போகிறேன். சைமில்டேனியஸ்லி June 2021 பிகாம் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ப்ரோ. ஓகே, ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் எம்பிஏ அப்ளை பண்ணலாமா வேல்யூவா, ஆர் இன்டர் குரூப் டூ மட்டும் படிக்கணுமா ப்ரோ? இப்போ ஒழுங்காக இன்டர் குரூப் டூ மட்டுமே படிங்க, பிகாஸ் வந்து June 2021 சொல்கிறீங்க, இப்போ வரப்போகுதுங்க. முதல்ல அதை உட்காந்து நீங்கள் உட்காந்து படிங்க. ஆக்சுவலி குரூப் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆல் த பெஸ்ட்டு. பட் குரூப் டூ முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இன்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு தொல்லை ஓஞ்சுது, அவ்வளோதான். இன்டர் அப்படிங்கிற வரைக்கும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து எம்பிஏ வந்து சும்மா பண்ணுவாங்க, கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காலேஜ்லாம் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பெஸ்ட்டான ஒரு கேட் எக்ஸாம் எழுதிட்டு, நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் ஐஏஎம்மில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு அகமதாபாத், கேலிக்கட், பெங்களூர் அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பெட்டர். நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வந்து நான் எம்பிஏ சும்மா பண்ணுறேன், என் பேர் பக்கத்தில் எம்பிஏங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா எம்பிஏ பண்ணுறது வேஸ்ட்டு. சும்மா ஜாலிக்காக வேணால் பண்ணினா வச்சுக்கலாம். ஸ்வேதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அண்ணா, நான் சிஎம்ஏ இன்டர்மீடியட் December 2021 ரெஜிஸ்டர் பண்ணும் அண்ட் நான் ஃபவுண்டேஷன் பண்ணலை. நான் இப்போது பிகாம் ஃபைனல் செமஸ்டர் ரைட் பண்ண போகிறேன். என்கிட்ட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செம் மார்க் ஷீட் தான் இருக்குது. நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ப்ளீஸ் ரிப்ளைனா, நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஸோ நான் லேட்டாக தான் மார்க் ஷீட் வரும். ஆஃப்டர் ரிசீவிங் த மார்க் ஷீட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மார்க் ஷீட் வரதுக்கு முன்னாடி ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து பண்ணலாம். ரிஸ்க் அது வந்து பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பட் நான் வந்து மார்க் ஷீட்லாம் வந்த கவர்மெண்ட் பண்ணுறது தான் பெட்டர் நான் வந்து சொல்கிறேன். ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால் வீடியோ நான் வந்து சொல்கிறேன். இது சொன்னால் ரொம்ப லெங்க்தியாக போயிடும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ வந்து மார்க் ஷீட் வந்து வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சுட்டு நீங்கள் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். இவ்வளோ நிறைய வேலைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே, அதனால தான் மார்க் ஷீட் வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து அகமத் ஜுஹேர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ஹாய் சார், ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, தேங்க்ஸ் ப்ரோ ஃப்ரம் வாட்சிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அண்ட் ஐ எம் நியூ டு யுவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐ சா யூடியூப் வீடியோஸ். மை டவுட் இஸ் ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் த பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீலங்கா இந்தியா இது ரெண்டுத்துலேயுமே அக்கௌண்ட்ஸ் வேறுபடுதான்னு தெரில, ஏன்னா அங்கே வேறு அக்கௌண்ட்ஸ் இங்கே வேறு அக்கௌண்ட்ஸ்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அனுப்புங்க, அதனுடைய ஆன்சர்ஸையும் அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எப்படி ஸ்ரீலங்காவுடைய அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ எப்படி ஸ்ரீலங்காவில் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து கொஷின்ஸில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டவுட்ஸை வந்து அனுப்புங்க, நிச்சயமாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து புவியால் புவனியால் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க, சாரி ஃபார் நோ மிஸ்பெல்லிங் யுவர் நேம். ஐ எம் இன் லாஸ்ட் செமஸ்டர் பிகாம் எம் பிளான் டு சிஎம்ஏ த்ரூ டைரக்ட் என்ட்ரி. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஷுட் ஐ டூ? ஐ கேனாட் ரெஜிஸ்டர் ஃபார் இன்டர் சின்ஸ் இட் வில் டேக் சம் டைம் டு கெட் மை டிகிரி. கேன் ஐ ரெஜிஸ்டர் ஃபார் நவம்பர் இன்டர் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிகிரி கையில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், இப்போ கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் நவம்பர் எக்ஸாம் இல்லை சிஎம்ஏக்கு, சிஎம்ஏக்கு டிசம்பர் தான் எக்ஸாமு. ஆனால் உங்கள் கையில் டிகிரி வந்து வரணும். அண்ட் July 31st யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் ஃபார் டிசம்பர் எக்ஸாமினேஷன்ஸ். அதான் வந்து ஜென்ரல் ரூல், ஓகேவா? அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுடைய அந்த எண்டு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நான் வீடியோ வந்து போடுறேன். ஆனால் ஜென்ரல் ரூல் வந்து வித்தின் July 31st யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் டு ரைட் எக்ஸாம்ஸ் இன் டிசம்பர். இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஆன்சர் வந்திருக்காது, நான் டைப் பண்ணி அமைச்சிடறேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து யூடியூப் கமெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் June 2021 இன்டர் ஃபஸ்ட் குரூப் எழுத போகிறேன். இப்போ நான் கிளியர் பண்ணலைனாலும் ஏதாச்சும் சப்ஜெக்டில் எக்ஸம்ஷன் இருக்குமா? எஸ் எக்ஸம்ஷன் இருக்குங்க. இவர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நான் ரெண்டு குரூப்பும் சேர்ந்து தான் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்களா, இல்லைனா ஒரு குரூப் மட்டும்னாலே எக்ஸம்ஷன் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன குரூப் வேணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. போத்த குரூப் வேணுங்கிற அவசியமும் இல்லை, சிங்கிள் குரூப் வேணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி எழுதினாலும் 60 மார்க்கு இல்லை 60 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் பல பேர் தெரியாத விஷயம் என்னென்னா, எக்ஸாம்ஷன் எடுத்ததுக்கப்புறமா அப்பாடியோ அந்த சப்ஜெக்ட் நான் எழுதவே வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோலேயே அந்த வீடியோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். எக்ஸாம்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். எக்ஸாம்ஷன் ரூல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து அந்த எக்ஸாம்ஷன் எடுத்த சப்ஜெக்டை இன்ஸ்டிடியூட் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டு கண்டக்ட் பண்ணுற அடுத்த 3 எக்ஸாம் வரைக்கும், நெக்ஸ்ட்டு 3 எக்ஸாம்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் June 2021 எக்ஸாம் வந்து எழுதுறீங்க, எக்ஸாம்ஷன் எடுக்கிறீங்கன்னா வந்து December 2021, June 2022, December 2022,
இந்த மூணு டேர்முக்கு மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷன் வேலிடு. அதுக்குள்ளே நீங்கள் அந்த பர்டிகுலர் குரூப்பை நீங்கள் கிளியர் பண்ணியாகணும். குரூப்பை ஓகேவா, நீங்கள் அந்த இன்டர் முடிவுடைய நான் சொல்ல அந்த பர்டிகுலர் குரூப்பை நீங்கள் கிளியர் பண்ணியாகணும், இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் அந்த சப்ஜெக்டை எழுத வேண்டிய நிலைமை வரும். ஓகேவா, ஸோ அதனால் ஒன்றும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து சக்தி ரஜினி அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க, சார் வென் தி எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் இன் ஆன்லைன் ஃபார் ஜூன் 2021 எக்ஸாம். நிச்சயமாக ஓப்பன் நான் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எனக்கும் தெரியாது, ஐடியா கிடையாது, ஓப்பன் நான் வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. கல்யாணி நாராயண் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, ப்ரோ ரிகார்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் கம்ப்யூட்டர் ஃபார் சிஎம்ஏ இன்டர் என்ன மெயில் அனுப்பணும் இன்ஸ்டிடியூட்டுக்கு? இந்த மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் நீங்கள் வந்து அனுப்பவே இல்லை ஆக்சுவலி. ஸோ வந்து நான் வந்து எலிஜிபிள் தான், நான் வந்து இந்த மாதிரி சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்டர் நான் படிச்சுட்டுருக்கேன், நான் வந்து எலிஜிபிள் தான் ட்ரைனிங்க்கு, நான் ட்ரைனிங் பண்ண நான் வந்து வில்லிங்காக இருக்கேன், ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரைனிங் வந்து எனக்கு வந்து கொடுங்க, எனக்கு வந்து அந்த மெயில் வந்து அனுப்புங்க, ட்ரைனிங் மெயிலை நான் வந்து அது மூலமாக நான் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து எனக்கு மெயில் வந்து வரல, ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மெயில் வந்து அனுப்புங்க, நான் ஐ ஆம் வில்லிங் டு டேக் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுங்க. இதுதான் ஆக்சுவலாக மெயில். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரணன் கே அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ப்ரோ ஐ ப்ரோ ஐ பிளான் டு அப்ளை சிஎம்ஏ இன்டர், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எம்பிஏ அண்ட் பிஜிடிசிஏ, ப்ளீஸ் டெல் ஐ நீட் டு டேக் ட்ரைனிங் ஃபார் கம்ப்யூட்டர் அண்ட் சாப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டிங்கன்னா, இவர் எக்ஸாம்ஸ் பற்றி கேட்க நினைக்கிறேன், நீங்கள் இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து சாப்புக்கு எந்த விதமான எக்ஸாம்ஷன்ஸும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஓகேவா, சாப் ட்ரைனிங்க்கு எந்த விதமான எக்ஸாம்ஷன்ஸும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது, பட் சாப் ட்ரைனிங்க்கு எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியவே இல்லை. யார் யார் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணணும், யார் யார் சாப் ட்ரைனிங் பண்ணணும், நான் எல்லா வேலையும் கத்தினே கூட விஷயம் தான். 10th ஆகஸ்ட் 2020க்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டூ கம்ப்யூட்டர் ட்ரைனிங். 10th ஆகஸ்ட் 2020க்கு அப்புறமா நீங்கள் இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டூ சாப் ட்ரைனிங். கம்ப்யூட்டர் ட்ரைனிங் நான் வீடியோ போட்டிருக்கேங்க எக்ஸாம்ஷனை பற்றி, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஸ்ரீகாந்த் காமர்ஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எக்ஸாம்ஷன் அதுமாதிரி டைப் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இவர் வந்து கம்மிங் December 2021 ஒன்லி ஐ காட் டு அப்ளை. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இதுக்கு எந்த விதமான சாப் ட்ரைனிங்க்கு எந்த விதமான எக்ஸாம்ஷன்ஸும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. பட் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து எக்ஸாம்ஷன் இருக்குது, உங்களுக்கு தேவையாத விஷயம். பட் ஆனால் சாப் ட்ரைனிங் வந்து எந்த விதமான எக்ஸாம்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிலங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகா விநாயகா வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஆடிட்டர்கிட்ட ஆர்டிகல்ஷிப் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை கம்பெனிஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறது பெஸ்ட்டா? தனியாக நான் வீடியோ போடுறேங்க, நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் தான் சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, தனியாக விஷயத்தில் வீடியோ போடுறேன். அண்ட் வெற்றிவேல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சி ஆடிட்டர்கிட்ட ஆர்டிகல்ஷிப் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தானா ப்ரோ? நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலி, எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும், ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஃபார்ம்ஸாக நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும், நிறைய ஃபார்ம் இருக்குது, T1, T3, T4, T5 இது மாதிரி 4 ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன ஃபார்மில் நீங்கள் ஃபைல் பண்ணணுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலி, எல்லா ஃபார்மையும் நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆடிட்டர்கிட்ட பண்ணுறது T1 ஃபார்ம் தான் ஜெனரலாக ஆடிட்டர்ஸ்க்குன்னு வச்சுருந்தாங்க. ஸோ T1 ஃபார்ம்லேயே ஃபைல் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து யாருமே ஒரு சிஎம்ஏ வந்து சிஏ கிட்ட ஆர்டிகல்ஸ் போய் நான் பார்த்ததே கிடையாதுங்க ரியலி. ஸோ அதனால் வந்து T1 ஃபார்மில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் வந்து பேசிக்காக வந்து சொல்லுவேன். இது வந்து ஒரு நியூ ஸ்கீமுங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையவே கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு சிஎம்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காஸ்ட் ஆர்டர்கிட்ட தான் மட்டும் போய் ஆர்டிகல்ஷிப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, சிஏகிட்டையும் பண்ணலாம் சிஎஸ்கிட்டையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இது வந்து ஒரு நியூ திங்கு. ஸோ T1லேயே பண்ணுங்கிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. பட் நான் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் T1 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மனோஜ்குமார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிஎம்ஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஸ்ரீகாந்த் காமர்ஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி போடுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோஸ்மே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து, சிஎம்ஏ பண்ணிவிட்டு பிகாம் கரஸ்டில் பண்ணால் வேல்யூ இருக்கா ப்ரோ?
பிகாமுக்கு வேல்யூ கிடையாது, சிஎம்ஏக்கு வந்து நிச்சயமாக வேல்யூ வந்துருக்கும். பட் ஆனால் பிகாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஹாவ் மணி அண்ட் உங்களுக்கு நல்ல மார்க்ஸும் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து பிகாம் வந்து ரெகுலர் காலேஜில் நல்ல காலேஜ் வந்து பண்ணுங்கள். நல்ல காலேஜ்னா வந்து லாயல்லா, எம்சிசி, டிஜி வைஷ்ணவா, குருநானக்கு, இல்லைனா வந்து விவேகானந்தா, அந்த மாதிரி காலேஜ்லாம் பண்ணுங்கள். அண்ட் விவேகானந்தா கொஞ்சம் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக கொண்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சிஏ பண்ணுறதா இருந்தீங்கன்னா நான் வந்து வேறமே சொல்லியிருப்பேன், பட் நீங்கள் சிஎம்ஏ பண்ணுறதா இருக்கிறனால தான் நீங்கள் வந்து பிகாமோ காலேஜில் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உஷா நந்தினி கேட்டிருக்காங்க, கேன் வி டூ சிஎம்ஏ இன்டர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஏசிபிடி? நோ வே, நோ நோ நோ, யூ கே நாட் டூ தட், யூ ஹவ் டு கம்ப்ளீட் சிஏ இன்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தினேஷ் குமார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ரோ இன்டர் பாஸ் பண்ணக்கப்புறம் மார்க் ஷீட் நம்ம ஹோமுக்கு வருமா? எஸ் ஹோமுக்கு வரும் தினேஷ்குமார், உங்கள் வீட்டுக்கு வந்து மார்க் ஷீட் ஆக்சுவலி வந்து வரும், கொடுப்பாங்க. ஒரு ஒரு மார்க் ஷீட்டாக வந்து வரும், நீங்கள் சிங்கிள் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு மார்க் ஷீட்டாக வந்து வரும். நீங்கள் போத்த குரூப் செய்தீங்கன்னா உங்கள் ரெண்டு மார்க் ஷீட் வீட்டுக்கு வந்து வரும். நான் தனியாக வீடியோ போடுறேன், என்ன சர்டிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வந்து வரும், வாட் ஆர் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் யூ வில் ரிசீவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இன்டர். நான் வீடியோ போடுறேன்னா கவலைப்படாதீங்க. ஹர்ஷா அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹர்ஷா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டேட் டு சப்மிட் T5 ஃபார்ம் to appear in December term examination under 6 months article issue அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏப்ரல் மாதம் 30th நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிடுவோம் ஃபார் ஜூன் டேர்ம் எக்ஸாம்ஸு. ஃபார் இந்த டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது வந்து டிசம்பர் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து November 30th நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிடுவோம் ஃபார் டிசம்பர் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஸோ நவம்பர் நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் 30th நாங்கள் வந்து ஃபைல் பண்ணிடுவோம். இது வந்து ஜென்ரலாக நாங்கள் ஃபைல் பண்ணுறது, ரூல் என்ன அப்படிங்கிறத வந்து எனக்குலாம் ஐடியா கிடையாது. பட் ஆனால் வந்து இதுதான் ஜென்ரலாக நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் டைத்துக்குள்ளே சொல்கிறாங்கன்னா, April 30th நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக April 10th வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸு. ஸோ அதுக்குள்ளேயே பல பேர் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் 30th ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் தான் பல பேர் வந்து மார்ச் மாதமே பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் மட்டும்தான் மட்டும்தான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணுமா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் சிஎம்ஏல மேக்ஸ் வந்து இருக்குது, ஃபவுண்டேஷனில் வந்து இருக்குது, ஃபைனல்லையும் கொஞ்சம் வந்து இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஃபைனலில் வந்து யூ வில் பி டீலிங் வித் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் அண்ட் இன்டெகிரல் கேல்குலஸ் வந்து இருக்குது. ரொம்ப லேட்டாச்சுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் கொஸ்டின்ஸும் முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து இதோ நான் வந்து கிளம்புறேன், உங்களுக்கு மோச கொஸ்டின் ஆன்சர் பண்ண நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக போனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.